ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட சோஷியல் வெல்ஃபர் ஸ்கீம்ஸ் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து யூனிட் நைனில் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் அண்டு தமிழ்நாடு எக்கனாமிக்ஸ்க்காக ரெண்டு லெசன் பார்த்தோம் அதாவது சிலபஸ்லாம் அந்த ஒரு ரெண்டு டாப்பிக்காக நமக்கு வந்து சோஷியல் வெல்ஃபர் ஸ்கீம்ஸ் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ற ஒரு டாபிக் இருக்குது ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா இந்த ஒரு லெசன் பார்க்க போகிறோம் இது வந்து ஸ்கீம்ஸ்லேருந்து மாடல் கொஸ்டினில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டென் டு டுவெல் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த லெசன் மட்டும் இல்லாமல் இப்போ அப் டு டேட் இருக்கிற ஸ்கீம்ஸும் நம்ம பார்க்கணும் இப்போதைக்கு இந்த லெசன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஸோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னால் சமூக நலத்திட்டங்கள் இது எதுக்காக அப்படி தான் ஒரு ஒரு சொசைட்டியில் கவர்மெண்ட் வந்து அங்கே உள்ள அந்த வெல்னரபிள் பீப்புளுக்கு செய்ய வேண்டியது தான் ஸோ வெல்னரபிள் குரூப்ஸ்னால் யார் யார் பார்த்தீங்கன்னா விமன் சில்ட்ரன் அப்புறம் ஓல்டு ஏஜ் அப்புறம் டிஸ்பியூட்ஸ் அதாவது ஆதரிக்கப்படாதவர்கள் அதுக்கப்புறம் ஆர்ஃபன்ஸ் விட்டோஸ் இவங்களுக்கு தான் ஒரு கவர்மெண்ட் என்றதை பண்ணி தான் ஆகணும் ஸோ அதுக்காக தான் இந்த சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் என்றது வந்திருக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு அதாவது இந்தியா இந்தியன் கவர்மெண்ட் லெவலில் இந்த சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு வந்து நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீல வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இந்த இயர்ஸ் தான் ரொம்ப முக்கியம் ஸோ ஸ்கீம்ஸ்னாலே நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா அது என்ன ஸ்கீம் எந்த இயர் எதுக்காக அப்படின்ற மூணு விஷயத்தில் வந்து நீங்கள் தரவாக இருக்கணும் ஸோ சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்டு தான் இதுக்கான இனிஷியேட்டிவ் இந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வரணும்னு நைன்டீன் ஃபிஃப்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் இயர் பிளான் ஏன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவனில் தான் இந்தியாவுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்குது ஸோ ஒவ்வொரு இடமா வந்து சரி பண்ணி வந்துக்கிட்டே இருக்காங்க அக்ரிகல்ச்சர் சைடு இண்டஸ்ட்ரி சைடு அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா இந்த சொசைட்டியில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது அதை சரி பண்ணுறதுக்கு தான் இந்த சோஷியல் வெல்ஃபேர் போர்டு கொண்டு வராங்க நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் அதை பார்த்துட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பிகாஸ் ஒவ்வொரு ஸ்டேட் லெவல்லையும் அவங்க மானிட்டர் பண்ணுறதுக்கு கொண்டு வந்து தான் ஆகணும் ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் வந்து கொண்டு வராங்க ஸோ இந்த லெசன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே வந்து அந்த லெசனோட அவுட்லைன் பார்த்துருவோம் அப்படின்னா அந்த லெசனை அப்ரோச் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹெல்த் ஸ்கீம்ஸ் ஹெல்த்ன்றது காமனாக எல்லாருக்குமே போய் சேர வேண்டியது அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா விமென்ஸ் விமன்காக என்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு எஸ்டிக்காக நெக்ஸ்ட்டு வந்து வயசானவங்க ஏஜ் அண்ட் டிஸ்ட்யூட்ஸ் ஆதரவிக்கப்பட்டவர்கள் ஆதரவிக்கப்படாதவர்கள் நெக்ஸ்ட்டு விடோஸ் அண்டு ஆர்ஃபன்ஸ் ஸோ இந்த மாதிரி அஞ்சு க்ரைட்டீரியாவில் கொடுத்துருக்காங்க இந்த அஞ்சு க்ரைட்டீரியாவில் இது வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் எடிஷனால் அந்த பீரியட் வரைக்கும் அந்த ஸ்கீம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் நம்ம இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம்ஸில் தான் இந்தந்த க்ரைட்டீரியாவில் நம்ம அப்டேட் ஆகிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட்டோட பேசிக் அதாவது இண்டிபெண்டன்ஸ் கிடச்சதுலருந்தான் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் அந்த பேஸிக்கில் என்னென்ன தான் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுவும் இதுவும் இந்த கண்டென்ட்டு நமக்கு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஸ்கீம்ஸில் முக்கியம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா கரண்ட் அப்டேட் நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்து ஹெல்த்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ரெட் கலரில் கொடுத்துருக்கேன் மைல்டு இம்பார்ட்டன்ட் தான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் ஸோ நமக்கு வந்து பேசிக் நீட் பார்த்திங்கன்னா ஃபுட்டு ஷெல்டர் கிளாத்திங் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான் வந்து ஃபோர்த்து மினிமம் நீடாக இருக்குது ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மெயின் எய்ம் என்ன பார்த்திங்கன்னா ஹெல்த் கவரேஜ் ஃபார் ஆல் அதுக்கப்புறம் ஐஎம்ஆர் ரேட் இது வந்து அப்போது உள்ள அதாவது டூ தௌசண்ட் டூ தௌசண்ட் டூ அப்போ கொடுத்துருக்காங்க பட் நம்ம டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் தான் தாண்டி வந்திருக்கோம் ஸோ நம்ம ஆல்ரெடி தமிழ்நாடு எக்கனாமிக்ஸில் ஐஎம்ஆர் ரேட் எம்எம்ஆர் ரேட் தான் கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் அதை ஒரு தடவை பார்த்துக்கோங்க இதெல்லாம் ஜென்ரலாக தெரிய வேண்டிய விஷயம் சில இடத்துல தான் வரும் அங்கே தான் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி சொல்கிறேன் இதெல்லாம் வந்து ஹெல்த் தான் ஃபோர்த்து மினிமம் நீட் ஹெல்த் கவரேஜ் ஃபார் ஆல் இதெல்லாம் வந்து ஜென்ரலாக கான்செப்டலாக உள்ளே போக வேண்டியது பட் ஃபேக்சுவலாக வந்து ஸ்கீம்ஸ் பொறுத்தாலே நமக்கு ஃபேக்சுவலாக நிறைய ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே எப்போ பார்த்தீங்கன்னா ஏப்ரல் செவன்த்து இந்த ஹெல்த் கேரில் பார்த்தீங்கன்னா ப்ரைமரி ஹெல்த் சென்டர்ன்றது கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அது கீழே சப் சென்டர் அது கீழே மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் அது கீழே மி மினி ஹெல்த் சென்டர்ஸ் ஸோ நம்ம இது கூட நம்ம வந்து சீக்வென்ஸாக அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க ப்ரைமரி சப் சென்டர்ஸ் மொபைல் மெடிக்கல் யூனிட்ஸ் மினி ஹெல்த் சென்டர்ஸ் ஸோ இது கீழே தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து மல்டி பர்பஸ் ஹெல்த் சர்வீஸ் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸை ஸோ இது வந்து நைன்டீன் செவன்ட்டி செவனில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ நைன்டீன் செவன்ட்டி சிக்ஸ் அந்த பீரியடில் தான் இந்திரா காந்தி வந்து இறந்துருப்பாங்க செவன்ட்டி சிக்ஸ் டு செவன்ட்டி செவன் ஸோ அந்த பீரியட்ல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமும் இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க மல்டிபிள் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம்னா எல்லா செக்டர்ஸ் அதாவது எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி அதாவது ஒரு ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கும் சரி ஒரு சில்ட்ரனுக்கும் சரி ஒரு ஓல்ட் ஏஜில் உள்ளவங்களுக்கும் சரி அந்த மாதிரி எல்லா க்ரைட்டீரியாவில் உள்ளவங்களுக்கும் போய் சேர்கிற மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இபிஐ இபிஐனா என்னென்னா எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனிசேஷன் அதாவது இம்யூனிட்டி குறைபாடுனால நிறைய பேர் இருப்பாங்க அதுவும் குழந்தைங்களுக்கு தான் மெயினாக அந்த இம்யூனிட்டிக்காக நம்ம போலியோ தான் போடுறோம் ஸோ அந்த திட்டம் பார்த்திங்கன்னா நைன்டீன் செவன்ட்டி நைனில் வந்திருக்கு நைன்டீன் செவன்ட்டி செவனில் த மல்டி பர்பஸ் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம் இபிஐ எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன் நைன்டீன் செவன்ட்டி நைன் இதில் வந்து மேட்டர்னிட்டி அண்ட் சைல்டு கேருக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னா எஸ்ஹெச் எஸ்எஸ்னு வரும் எஸ்ஹெச் எஸ்எஸ்னால் ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம் அதாவது குழந்தைங்களுக்காக நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் எஸ்பி எஸ்பின்னா என்னன்னா ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம் இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ரோக்ராம் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த முத்துலக்ஷ்மி ரெட்டி அந்த அதாவது முத்துலக்ஷ்மி ரெட்டி அதுக்கப்புறம் தர்மம்பால் இந்த மாதிரி ரெண்டு இருக்கும் ரெண்டுமே நைன்டீன் எயிட்டி நைன் தான் பட் முதுலக்ஷ்மி ரெடி எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னெண்ட் லேடிஸ்க்காக கொண்டு வந்திருப்பாங்க அதாவது அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ரெண்டு மாதம் முன்னாடியும் அண்டு ரெண்டு மாதத்துக்கு அப்புறமும் இந்த கவர்மெண்ட் சப்போர்ட் வந்து இருக்கும் அதுதான் முதுலக்ஷ்மி ரெடி தர்மம்பால் வந்து எதுக்காக பார்த்திங்கன்னா இந்த ஆதரவற்ற விதவிகளோட குழந்தைங்களோட கல்யாணத்துக்கு வந்து கல்யாண செலவை கவர்மெண்ட் ஒரு பார்ட்டாக ஏற்றுக்கும் ஸோ அதுதான் வந்து தர்மம்பால் ரெண்டுமே நைன்டீன் எயிட்டி நைன் தான் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஹெல்த் ஸ்கீம்ஸ்க்காக கொண்டு வந்திருக்கிறது மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் ஸ்கீம் வரும் நைன்டீன் செவன்ட்டி செவன் நெக்ஸ்ட்டு எக்ஸ்பேண்டர் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனைசேஷன் நைன்டீன் செவன்டி நயன் இதில் வந்து சில டிசீசஸ் தான் கொடுத்துருக்காங்க டெஃப்திரியா டெட்டனஸ் மெஸ்லர்ஸ் டிபி போலியோ இம்யூனைசேஷனாலே இதெல்லாம் பேசிக்காக கவர்மெண்ட் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நேஷ்னல் மலேரியா எரெடிக்கேஷன் ப்ரோக்ராம் நேஷ்னல் ஃபிலாரியா எரெடிக்கேஷன் ப்ரோக்ராம் நேஷ்னல் டிபி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் லெப்ரஸி கண்ட்ரோல் ப்ரோக்ராம் இது எல்லாமே வந்து இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தது இதை தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் எடுத்து நடத்தியிருக்காங்க ஸோ மலேரியா ஃபிலாரியா டிபி அண்டு லெப்ரசி இதுக்காக அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆயூஷன் இருக்குல்ல அப்போ அதே மாதிரி இந்த மாதிரி அல்டிமேட் ஹெல்த்து டெஸ்டினேஷன் ஸ்கீமாக டூ தௌசண்ட் த்ரீயில் வந்து எல்லாருக்குமே குட் ஹெல்த் ஃபார் ஆல் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யுனனி ஆயுர்வேதா சித்தா அப்போ கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இப்போ தான் வந்து ஆயுஷ்ன்றது என்றது வந்துருக்கு ஸோ இதெல்லாம் ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் தான் அதாவது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் எத்தனை ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது எத்தனை ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் வந்து இப்போ இருக்கிற அட் ப்ரெசண்ட்டு ஃபேக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க மேட்டர்னிட்டி அண்ட் சைல்டு கேரில் நம்ம ரெண்டு ஸ்கீம் பார்த்தோம் ஒன்று வந்து ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஸோ அது வந்து ப்ரீ ஸ்கூல் அண்டு ஸ்கூல் ஹெல்த் கேர் ப்ரோக்ராம் ஸ்கூல்லேயே வந்து நமக்கு இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும்போது தான் வந்து ஸ்கூல்லே வந்து ஓ டென்டல் செக்அப் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இந்த ஸ்கீம் கீழே தான் அண்ட் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம் இது வந்து பர்த் ரேட்டை வந்து க கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்கீமாக நம்ம முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் நைன்டீன் எயிட்டி நைன் பார்த்தோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் டூ மந்த் ஆஃப் ப்ரெக்னன்சியும் அண்டு இம்மிடியேட்லி ஆஃப்டர் டூ மந்த்ஸ் ஆஃப் டெலிவரி அப்பையும் கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணிக்கிறாங்க ஸோ இதான் ஸ்கீம் வைஸ் பார்த்தா இன்ஃபர்மேஷன் வைஸ் பார்த்தா மேட்டர்னிட்டி சர்வீசஸ் காம்ப்ரைசஸ் ஆன்டினேட்டல் இன்ட்ரானேட்டல் அண்டு போஸ்டினேட்டல் இந்த மாதிரி பிரிக்கிறாங்க இதுதான் ஓவராலாக ஹெல்த்து ஹெல்த்துனாலே மொத்தமாக அஞ்சு ஸ்கீம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அதாவது இந்த புக்கில் இருக்கிற மெயின் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஸ்கீம் எக்ஸ்பாண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் ஹும்யூனிசேஷன் ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம் அண்டர் ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம் முதுலக்ஷ்மி ரெட்டி நினைவு மகப்பேறு உதவி திட்டம் இந்த அஞ்சு ஸ்கீம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா விமன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் செகண்ட் க்ரைட்டீரியாவில் நம்ம யார் பார்த்தோன்னா விமன் டெவலப்மெண்ட் ஸ்கீமு ஸோ விமன்காக என்னென்ன தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா டபிள்யூடபிள்யூடி அதாவது விமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இண்டிபெண்டன்ஸ் கிடச்ச அப்போவே நெக்ஸ்ட்டு டிஎஸ்சிடபிள்யூ அதாவது தமிழ்நாடு ஸ்டேட்டை கமிஷன் ஃபார் விமன் நைன்டீன் நைன்ட்டியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஒரு ஃபார்ட்டி த்ரீ இயர்ஸ் கழித்து தான் தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் விமன்னு நைன்டீன் நைன்ட்டியில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ஸ்டெப்னா என்னன்னா சப்போர்ட்டு ட்ரெயினிங் அண்டு எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன் ஸோ ட்ரெயினிங்க்காகவும் எம்ப்ளாய்மெண்ட் அதாவது வேலைவாய்ப்பு தர்றதுக்காகவும் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஸோ நைன்டீன் எயிட்டி சிக்ஸில் நமக்கு என்னென்னாபரும் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்டு கொண்டு வந்திருக்கிறது ஸோ அந்த இயரில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டர் ஸ்டெப் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த ஆக்டா வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு வந்தாங்க ஸோ நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஆல்ரெடி நான் சொன்னேன் முத்துலக்ஷ்மி ரெட்டியும் அண்டு தர்மாம்பால் சொன்னேன் தர்மாம்பால் வராது ராமாம்பிகை மூவலூர் ராமாம்பிகை ஸோ மூகலூர் ராமாம்பிகை வந்து நைன்டீன் எயிட்டி நைன் அதே இயரில் தான் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து புவர் விமன் அதாவது ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் ஃபார் த மேரேஜ் ஆஃப் புவர் விமன் ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே ஃபைவ் தௌசண்ட் கொடுத்தாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கணும் ஸோ டென் தௌசண்ட் வந்து தராங்க இது நார்மலாக ஜென்ரலாக ஒரு புவர் ஃபேமிலியில் உள்ள விமனோட மேரேஜுக்கு இந்த ராமாமிர்தம் அம்மையார் மெமோரியல் மெட் மேரேஜ் அசிஸ்டன்ட் ஸ்கீம்ஸ் வந்து தராங்க ஸோ வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஸ்கீம்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டபிள்யூடபிள்யூடி அதாவது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் கமிஷன் அண்ட் ஸ்டெப் அண்ட் எம்ஆர் வேறு இன்ஃபர்மேஷன் தான் பாருங்கள் இதை தவிர்த்து மகிழா மண்டல் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து ஜென்ட்ரலாக வந்து விமன்கான அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு வந்து நிறையா கொடுத்துருக்காங்க ஸோ அவேர்னஸ் ஜென்ரேஷன் ப்ரோக்ராம் ஃபார் ரூரல் விமன் கொண்டு வந் இருக்குது ஸோ இதெல்லாம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கிற இந்த ஸ்கீம்ஸ் மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து எஸ்சி அண்டு எஸ்டி அதாவது ஷெடியூல் கேஸ்ட் அண்ட் ட்ரைபல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன்லேயே வந்து இவங்களுக்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எஜிகேஷன் எம்ப்ளாய்மெண்ட்டில் தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் இல்லாமல் நமக்கு தெரியும் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவங்களுடைய முன்னேற்றத்துக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருப்பாரு ஸோ இவங்க பேஸ்டாக பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்கீம்ஸ்டைன் என்னென்னா டாட்கோ ஸோ இதோட எக்ஸ்பென்ஷன் நம்ம பார்ப்போம் இது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் கொண்டு வந்திருக்காங்க இந்த எஸ்டிக்கான டைரக்ட் ரேட் வந்து டூ தௌசண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இவங்களுக்கான சிவில் ரைட்ஸ் ஆக்ட் பாத்தீங்கன்னா நைன்டீன் ஃபிஃப்டி பைவ் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னா நைன்டீன் ஃபோர்டி ஃபைவ் அதுக்கு கீழே இவங்களையும் கொண்டு வந்து இவங்களுக்கான உரிமையும் பாதுகாக்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து எஸ்சி எஸ்டி அட்ராசிட்டிஸ் அதாவது அவங்களுக்கு எதிர்ப்பாக நடக்கிற அந்த அட்ராசிட்டிஸ் தடுக்கிறதுக்கான ஆக்ட் வந்து அதையும் நைன்டீன் எயிட்டி நைன் நம்ம முதுலக்ஷ்மி ரெட்டி பார்த்தோம் மூவலூர் ராமாமிர்தம் பார்த்தோம் இவங்கள்தும் நைன்டீன் எயிட்டி ஃபைவ் தான் நைன்டீன் எயிட்டி நைன் ஸோ அந்த ஸ்கீமில் உள்ள டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸை நம்ம பார்த்துடலாம் ஸ்டார்ட் கோனா என்னென்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஸோ இது வந்து நைன்டீன் செவன்ட்டி ஃபோரில் கொண்டு வந்திருக்காங்க தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் நெக்ஸ்ட்டு செப்ரேட் டைரக்டரேட் வந்து ட்ரைப்ஸோட வெல்ஃபேர்க்காக டூ தௌசண்டில் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் ஷெடியூல் காஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி தனியாக அதாவது இப்படி வந்து பிரித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்திங்கன்னா ரெண்டு செக்டாராக பிரிச்சுப்பீங்க உங்கள் மைண்டில் வந்து ரெண்டு செக்டாராக பிரிஞ்சிரும் ஒரு செட் ஸ்கீம்ஸ் நீங்கள் அப்படியே படித்தீங்கன்னா அந்த இயர் இயர் தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி ஆர்டர் பண்ணி படிச்சிட்டா ஈஸியாக இருக்கும் இதை தவிர்த்து இவங்க இதில் வேறு என்ன இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்கன்னா இவங்களுக்கான எஜுகேஷன் எக்கனாமிக் அதுக்கப்புறம் நிறையா ப்ரோக்ராம்ஸ் அதுக்கப்புறம் டாட்கோ எக்கனாமிக் ப்ரோக்ராம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் ஷெடியூல் கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் ட்ரைப்ஸ் மற்றபடி இதில் வந்து எவ்வளோ பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்காங்க இதெல்லாம் நீங்கள் அப் டு டேட் தெரிஞ்சுக்கணும் அப்போ உள்ள இன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையில்லை அண்டு நம்ம தமிழ்நாடு பாப்புலேஷனில் ஷெட்யூல் ட்ரைப்ஸ் எவ்வளோ இருக்காங்க இதெல்லாம் டூ தௌசண்ட் லெவன் சென்சஸ் படி தெரிஞ்சுக்கோங்க அண்டு நம்ம கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இவங்களுக்கான ஃப்ரீ எஜுகேஷன் டிகிரி லெவல் வரைக்கும் நம்ம வந்து தரோம் நெக்ஸ்ட்டு மெயினாக வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஷெடியூல் ட்ரைப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்காங்க அதில் சிக்ஸ் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறது யாருன்னா தோதா கோட்டா குறும்பா இருளர் பனியார் கட்டுநாயக்கன் இவங்க தான் ப்ரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸாக வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நமக்கு எக்ஸாமில் கேட்பாங்க யார் வந்து இந்த மாதிரி பிரிமிட்டிவ் ட்ரைபல் குரூப்ஸில் வந்து இருக்கிறவங்க இல்லாதவங்க அந்த மாதிரி ஆப்ஷனல் கொடுத்து கேட்கலாம் அதுக்கப்புறம் இது தான் பாருங்கள் ஹில் ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதான் ஓவராலாக எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு டாட் கோன் ஞாபகம் வச்சுக்கோங்க டாட்கோக்கப்புறம் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்டு நெக்ஸ்ட்டு எஸ்சி எஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட்டு நெக்ஸ்ட்டு இவங்களுக்கான டேரக்டரேட் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அதை வந்து மெயினாக பார்த்துக்கோங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து ஹெல்த்துக்காக பார்த்தோம் செகண்ட் விமன்காக பார்த்தோம் தேர்டு வந்து எஸ்சி அண்ட் எஸ்டிக்காக பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ்டு அதாவது ஓல்ட் ஏஜ்டாக இருக்கிறவங்களுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ் இதை வந்து நான் எப்படி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கேன்னா ஓபி டபிள்யூ ஆடுன்னு ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ ஓபிடபிள்யூனால் ஓல்டு ஓல்டு ஏஜ் ஸோ ஓபி டபிள்யூனால் அப்படியே ஓபி டபிள்யூ ஆட்னா ஓல்டு ஏஜ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ ஓனா என்னன்னா ஓல்டு ஏஜ் பென்ஷன்ஸ் இது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி டூவில் கொண்டு வந்திருக்காங்க தீனா இந்த ஓல்டு ஏஜில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருப்பாங்க

ஆல்ரெடி நம்ம நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் எங்கே பார்த்தோம் ஸ்டெப் அதாவது இந்த என்வராய்மெண்ட் ஆக்ட் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம் ஸ்டெப்னா வந்து இந்த எம்ப்ளாய் விமனுக்கான எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் தரது நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அதே ஆரில் தான் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்யூட் டிசர்டட் ஒய்ஃப் பென்ஷன் ஸோ ஒரு ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டை அதாவது ஒரு ஹஸ்பண்ட் தனியாக இருக்காங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஸோ ஆண்களுக்கு மட்டும் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் ஸோ நைன்டீன் செவன்ட்டி ஃபோர்னா நான் சொன்னேன் இந்த டாட் கோ நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டி ஃபைவ்னா வந்து ட்யூட் விடோஸ் பென்ஷன்ஸ் அதாவது என்வரான்மெண்ட் ரிலேட்டடாக சாரி இந்த பங்களாதேஷ் பிரிஞ்சு போயிருப்பாங்க அதே மாதிரி விடோஸ் தனியாக பிரிஞ்சு வந்திருப்பாங்க நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் ஸ்டெப்பு என்வரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அண்ட் டெஸ்ட்ரியூட் டெசர்டட் வைஃப் பென்ஷன்ஸ் ரிமைனிங் ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓல்டேஜ் பென்ஷனா நைன்டீன் சிக்ஸ்டி டூ டெஸ்ட்ரியூட் அக்ரிகல்ச்சர் லேபர் பென்ஷன்னா நைன்டீன் எயிட்டி ஒன்று இதை தவிர்த்து இவங்க இதில் வேற என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு இவங்க வந்து ஃபுட் சப்ளை ஸ்கீம் இதாவது தான் அன்னபூர்ணா ஸ்கீம் ஸோ இந்த மாதிரி ஜென்ரலாக வந்து ஓல்ட் ஏஜ் இருக்கிறவங்களுக்கான இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் தருவாங்க நார்மலாக எல்லாேருக்கும் இந்த ஸ்கீம் போகும் ஓல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கான மெட்டீரியல்ஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தராங்க அதான் அன்னபூர்ணா ஸ்கீம் ஸோ இதுதான் ஓவராலாக ஸ்கீம் ஃபார் த ஏஜ் பீப்புள் இந்த ஓபி டபிள்யூ ஆடுன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஓனா ஏஜ் பென்ஷன் பீனா ஃபிசிக்கலி ஹேண்டிகேப் பென்ஷன் டபிள்யூனா விடோஸ் பென்ஷன் ஏனா அக்ரிகல்ச்சர் லேபர் பென்ஷன் டீனா டெசர்ட் ஒய்ஃப் பென்ஷன்ஸ் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பியூட்ஸ் டிஸ்பியூட்னா ஆதரவற்றவர்கள் யாருமே இல்லாதவங்க ஸோ இவங்க இதெல்லாம் பார்த்தா இவங்க இதில் பெருசாக ஸ்கீம்ஸ் தான் இல்லை அதனால் ஜென்ரலாக அண்டர்லைன் பண்ணி வச்சுருக்கேன் இதெல்லாம் வந்து மெயினாக இந்த ஹேண்டிகேப்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க ஸோ டேரக்ட்ரேட் ஃபார் ரீஹாபிலேஷன் ஃபார் ஹேண்டிகேப்ட் வந்து நைன்டீன் நைன்டி டூவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் இன் எஜுகேஷன் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் இப்போ வந்து ஒன் பர்சன்டேஜ் அதிகம் பண்ணியிருக்காங்க டூ தௌசண்ட் நைன்டீன் எயிட்டீனில் அதிக பண்ணாங்க இல்லை ஆமாம் நைன்டீன் எயிட்டீனில் அதிகப்படுத்தினாங்க ஃபோர் பர்சன்டேஜ் கிட்ட ஆக்கியிருக்காங்க ஸோ இந்த எல்லா ஸ்கீம்ஸ்லேயும் ஓரளவுக்கு இப்போ கரண்ட்டில் என்ன எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நேஷ்னல் ப்ரோக்ராம் ஃபார் ரீஹேபிலேஷன் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிஸபிலிட்டிஸ் இதை வந்து டூ தௌசண்ட் த்ரீல வந்து கொண்டு வந்தாங்க எங்கெங்கன்னா தேனி காஞ்சிபுரம் திருவண்ணாமலை ராமநாதம் அங்கெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் ஜென்ரல் தான் நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷன் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் டேரக்டரேட் ஆஃப் ரீஹாபிலேஷன் ஃபார் ஹேண்டிகேப் வந்து நைன்டீன் நைன்ட்டி டூவில் கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் இவங்களுக்கான ஆக்ட் வந்து எப்போ பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி ஃபைவ்ல ஆட் பண்ணியிருக்காங்க மெயினாக அவங்களுக்கான ஃபினான்ஷியல் எயிட் போய் போய் சேரணும் ஸோ இதான் டிஸ்டியூட்ஸ்க்கானது டேரக்ட் டேரக்டரேட் ஆஃப் ரீஹாபிலேஷன் ஃபார் ஹேண்டிகேப் நைன்டீன் நைன்டி டூ ஆக்ட் வந்து நைன்டீன் நைன்டி ஃபைவ் ரிசர்வேஷன் இப்போ ஃபோர் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து விடோஸ் விடோஸ்னால் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் ஸோ இதில் வந்து இதில் தான் தர்மம்பால் வராங்க ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து முத்துலக்ஷ்மி ரெட்டி வந்து இந்த பெண்களுக்கான ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கான இது ராமாமிர்தம் வந்து யாருக்கு பார்த்தோன்னா ஒரு புவர் விமன் நார்மலாக ஒரு ஃபேமிலியில் ஒரு புவர் விமனுக்கான மேரேஜ் ஸ்கீம் நெக்ஸ்ட் வந்து இந்த டெஸ்டியூட்ஸ் அதாவது கணவனால் கைவிடப்பட்டவர்களுக்கு தான் இந்த தர்மம்பால் அம்மையார் விடோஸ் ரீ மேரேஜ் ஸ்கீம் இது படி பார்த்தீங்கன்னா இதுவும் நைன்டீன் எயிட்டி நைன் தான் மூணுமே நைன்டீன் எயிட்டி நைன் தான் ஸோ அந்த அதாவது அந்த கணவனால் கைவிடப்பட்ட பெண்களோட மேரேஜ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டென் தௌசண்ட் வந்து தராங்க கல்யாணம் அப்போ டென் தௌசண்ட் வந்து தராங்க நெக்ஸ்ட்டு இவங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வாதா ஸ்கீம் டூ தௌசண்ட் டூவில் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது வந்து ரொம்ப முக்கியம் இது வந்து பெனிஃபிட் ஆஃப் விடோஸ் டெஸ்டர்ட் விமன் எல்லாருக்குமே ஜென்ரலாக வந்து அவங்களுக்கான ஃபுட்டு ஷெல்டர் கிளாத்து ஹெல்த் கேர் எல்லாமே தர்றது ஸோ டூ தௌசண்ட் டூ அந்த இயர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பார்த்துக்கோங்க ஸ்கீம் ஃபார் த வெல்ஃபேர் ஆஃப் விடோஸ் மெயினாக வந்து தர்மம்பல் அம்மையார் விடோ ரீமேரேஜ் ஸ்கீம் அது வந்து நைன்டீன் எயிட்டி நயன் டென் தௌசண்ட் தராங்க அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்வாதா ஸ்கீம் டூ தௌசண்ட் டூ நெக்ஸ்ட் வந்து ஆர்ஃபன்ஸ் ஆர்ஃபன்ஸ்க்காக பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து அதாவது எ ப்ராஜெக்ட் விச் எய்ம்ஸ் டு எஸ்டப்ளிஷ் எ லைப்ரரி ஃபார் மோர் தென் ஒன் தௌசண்ட் சில்ட்ரன் ஹூ லிவ் இன் ஆர்ஃபனேஜ் அதாவது இந்த ஆர்ஃபனேஜில் இருக்கிறவங்களுக்கான லைப்ரரி வந்து இந்த ஆனந்தம் என்ற ஒரு ப்ராஜெக்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க நெக்ஸ்ட் வந்து வார்டு வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் ரூரல் மாஸ் இது வந்து நைன்டீன் எயிட்டி த்ரீயில் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து மார்ஜினலைஸ்டு பீப்புள் அதாவது கொஞ்சம் எதுவுமே தெரியாத அந்த பீப்புளுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் ஸோ அவார்டு கூட எக்ஸாமில் கேட்கலாம் வெல்ஃபேர் அசோசியேஷன் ஆஃப் ரூரல் மாஸ் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்ஃபன்ஸ்க்காக நிறையா ஹோம்ஸ் தான் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஹோம் நேம் தான் கொடுத்துருக்காங்க சிவானந்தா குருகுலம் உதவும் கரங்கள் சேவாலயா சேவ நிலவம் ஜென் ஜென்ரலாக பார்த்துக்கோங்க சிவானந்தா சேவாலயா சிவா நிலவம் உதவும் கரங்கள் குருகுலம் ஸோ இது எல்லாமே வந்து ஆர்ஃபன்ஸ்க்காக கொண்டு வந்திருக்குது நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு தடவை ரிவ்யூ பார்த்துல இந்த சன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் சோஷியல் வெல்ஃபேர் போர்ட் நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீ அதை பார்த்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் கொண்டு வந்திருக்காங்க மெயின் க்ரைட்டீரியா ஹெல்த்து விமன் எஸ்டி ஏஜ்டு டிஸ்ட்யூட்ஸ் விடோஸ் ஆர்ஃபன்ஸ் ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெல்த்தெலாம் பார்த்தீங்கன்னா ஹெல்த் டே வந்து ஏப்ரல் செவன்த்து இதில் வந்து மெயினாக வந்து இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் எம்ஹெச்எஸ்டபிள்யூ அதாவது மல்டிபர்பஸ் ஹெல்த்து சொசைட்டி வெல்ஃபேர் சம்திங் ஸோ நைன்டீன் செவன்டி செவன் நெக்ஸ்ட்டு இபிஐனால் எக்ஸ்பேண்டட் ப்ரோக்ராம் ஆஃப் இம்யூனிசேஷன் நைன்டீன் செவன்ட்டி நைன் நெக்ஸ்ட்டு மெட்டர்னிட்டி அண்ட் சைல்டு கேருக்கு வந்து எஸ்ஹெச்எஸ்எஸ் அப்படின்னா ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் ஸ்டெர்லைசேஷன் ப்ரோக்ராம் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் முதுரலக்ஷ்மி ரெடி வந்து நைன்டீன் எயிட்டி நைன் நெக்ஸ்ட்டு வந்து விமன்காக பார்த்தீங்கன்னா டபிள்யூ டப்யூடி உமன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் தமிழ்நாடு ஸ்டேட் கார்ப்ரேஷன் ஃபார் விமன் கமிஷன் ஃபார் விமன் நைன்டீன் நைன்ட்டி ஸ்டெம் அதாவது சப்போர்ட் ட்ரைனிங் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் விமன் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் அண்ட் எம்ஆர் எம்ஆர்னா மூவலூர் ராமாவிரதம் நைன்டீன் எயிட்டி நைன் நெக்ஸ்ட்டு எஸ்சிஎஸ்டிக்காக நம்ம வந்து பார்த்தோன்னா டாட்கோ நைன்டீன் செவன்ட்டி ஃபோர் டைரெக்டே டூ தௌசண்ட் சிஆர்ஏனா சிவில் ரைட்ஸ் ஆக்ட் நைன்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் எஸ்சிஎஸ்டி ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி நைன் ஸோ இப்போ வந்து நம்ம இந்த இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணி பார்ப்போம் வேர்ல்டு ஹெல்த் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் இது வந்து நம்ம பார்த்தோம் செவன்த் ஏப்ரல் முத்துலக்ஷ்மி ரெட்டி நினைவு மகப்பேறு திட்டம் இதே மாதிரி தான் நமக்கும் எக்ஸாமில் கேட்க போகிறாங்க அதனால் ரொம்ப அதிகமாக அதாவது நம்ம புக்கில் கொடுத்துருக்குது நல்லா டீப்பாக படிச்சுப்போம் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சொல்லி நிறைய பேர் நிறையா புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க எக்ஸ்ட்ரா பட் நம்ம புக்கிலே நமக்கு மேக்ஸிமம் சோர்ஸ் இருக்குது புக்கில் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஃபைவ் லெசன்ஸ்கிட்ட நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடாக படிக்க வேண்டியது இருக்குது அதெல்லாம் முடிங்களா அதுவே நைன்டி பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் அந்த நைன்டி பர்சன்டேஜெலாம் வர்றதை நம்ம ஆன்சர் பண்ணால் போதும் ஸோ முதுலக்ஷ்மி ரெட்டி நினைவு மகப்பேறு திட்டம் வந்து நைன்டீன் எயிட்டி நைன் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீம் ப்ரொவைட் மந்த்லி பென்ஷன் இது வந்து ஆக்சுவலி நான் சொல்லலை இது வந்து அந்த பீரியடில் அப்படி கொடுத்துருக்கறனால நான் சொல்லலை ஸோ ருபீஸ் டூ ஹண்ட்ரட் வந்து எவ்ரி மந்த் வந்து தந்திருக்காங்க ருப்பீஸ் டூ ஹண்ட்ரட் இந்த ஓல்ட் ஏஜ் பென்ஷன்ஸ்க்காக எவ்ரி மந்த் தராங்க இப்போ தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கிட்ட கூட அதிகமாக இருக்குது ஸோ அந்த பீரியடில் வந்து டூ ஹண்ட்ரட் கொடுத்துருக்காங்க இதை வந்து நமக்கு யார் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க அட் அந்த மாதிரி கேட்பாங்க த ஸ்கீம் தட் ப்ரொவைட் ஃபுட் செக்யூரிட்டி டு த சீனியர் சிட்டிசன் எஸ் கால் இது வந்து நம்ம பார்த்தோம் அன்னபூர்ணா ஸ்கீம் இல்லை ரிமைனிங் ஆப்ஷன் தான் பாருங்கள் மகிழா மண்டல் விமன்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறது ஆனந்தம் ஆர்ஃபன்ஸ்கான லைப்ரரி ஸ்வாதர் வந்து டூ தௌசண்ட் டூவில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க அதாவது இந்த டெஸ்டியூட் அதாவது விண்டோஸ்க்காக ஃபுட்டு எல்லாத்தையும் தராது நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு ஸ்டேட் சோஷியல் வெல்ஃபேர் வாஸ் எஸ்டப்ளிஷ்ட் இன் த இயர் இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இண்டிபென்டென்ஸ் கிடச்சப்பவே நமக்கு வந்து இந்த டி இந்த சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு நைன்டீன் ஃபார்ட்டி செவன்

was established in இது ஒரு தடவை பார்த்துடலாம் நைன்டீன் நைன்டி டூ rehabilitation ஆஃப் ரீஹாபிலேஷன் ஃபார் ஹேண்டிகேப்ட் வந்து 1992 அதுக்கான ஆக்ட்டு தான் நைன்டீன் malaria ஃபைவ் நெக்ஸ்ட் மலேரியா மலேரியான்றது ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோரில் வந்து நம்ம ஸ்கூல் ஹெல்த் சர்வீஸ் ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருப்போம் ஸோ மலேரியானா கம்யூனிகபிள் டிசீசஸ் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் இது வந்திருக்கும் டாட்கோனா ட்ரைபல் பீப்பிள் இருளர் இருளர்னால் ட்ரைபல் பீப்புள் வரும் ஓகே டாட்கோடா எக்கனாமிக் ப்ரோக்ராம் ஃபார் ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் ஷெடியூல் டைம் தான் ட்ரைபல் பீப்புள் அண்ணபூர்ணா ஸ்கீம் வந்து ஃபுட் சப்ளை ஸ்கீம் ஸோ இதுதான் ஓவராலாக நம்ம படிக்க வேண்டியது நம்ம இந்த லெசன் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பேக் பார்த்தாலே போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்குற இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டாக கவர் ஆயிடும் இந்த லெசன் நம்ம கவர் பண்ணுறது மூலமாக ஸ்கீம்ஸ் டாப்பிக்கில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜை வந்து நம்ம கவர் பண்ணுறதுக்கு அர்த்தம் ரிமைனிங் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம தேடி தேடி படிச்சுக்கிட்டே இருக்கணும் ஸோ கரண்ட் அப்டேட் படிக்கிறதுனால ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இது கன்வென்ஷனாக இருக்கிறது ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கரண்ட் அப்டேட் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பட் இந்த லெசனில் இருந்து நம்ம வந்து கன்வென்ஷனில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் படிச்சிருக்கோம் இன்னும் நிறைய ஸ்கீம் தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்குது ஸோ அந்த ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம படித்தா அந்த ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கவர் பண்ணுறோம் ஸோ இந்த ஸ்கீம்ஸில் தான் இப்போ என்ன கரண்டாக போயிட்டு இருக்குன்னு பார்த்தோன்னா அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் புதுசாக சில ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வந்திருப்பாங்க அதை பார்த்துட்டிங்கன்னா அது ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இதான் ஓவராலாக கவர் பண்ணால் போதும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கவர் ஆகிடும் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட எஜுகேஷன் எப்படி இருக்குது எஜுகேஷன் ஹண்ட் ஹெல்த் சர்வீசஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ